சங்க காலத்தில் பெண்களோட மிக முக்கியமான விளையாட்டு பொருளாக மலர்கள் இருந்தது. அக்காலத்தில் பெண்கள் 99 முக்கியமான மலர்களை விளையாட்டிற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இவற்றில் ஒன்று தான் நந்தி மலர் அப்படிங்கிற நந்தி அவட்டை பூ. இதன் பொட்டானிக்கல் நேம் டாபர்நெமோட்டனா டைவரிகேட்டா. இந்த நந்தி மலர்கள் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் பிரம்மாவிற்கும் ரொம்ப உகந்த மலர்கள், அதனால் அவருக்கு சமர்ப்பிக்கப்படுது. அதே நேரம் நந்தி தேவருக்கு இந்த பூக்கள்னால் ரொம்ப விருப்பம், அதனால் அவருக்கு அர்ச்சரிக்கப்படுகிறது. ஆகவே இப்பூக்கள் நந்தி மலர்கள் அல்லது நந்தியாவட்டை பூ அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் பைரவர் கடவுளுக்கு இந்த பூக்கள் உகந்ததல்ல அப்படின்னு ஹிந்துயிசம் குறிப்பிடுகிறது. இச்செடிகளின் நேட்டிவ் அப்படின்னா அது இந்தியா தான். இது இந்தியா முழுவதும் பெரும்பாலும் வளரும் தன்மையை கொண்டது. வழிபாட்டிற்காகவும் நறுமணத்திற்காகவுமே இச்செடிகள் பெரும்பாலும் வளர்க்கப்படுது. ஆனால் அதையும் தாண்டி இச்செடிகளில் நிறைய மருத்துவ குணம் உண்டு. இப்பூக்கள் கண் சம்பந்தமான அனைத்து வியாதியையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. கண்ணில் எரிச்சல் இருக்கிறப்போ இந்த மலர்களை முதல் நாள் இரவு தண்ணீரில் போட்டுட்டு அடுத்த நாள் காலை அந்த தண்ணீரால் முகத்தை கழுவும் பொழுது கண் எரிச்சல் போகிறதோட பார்வை திறன் அதிகமாகதால் கண் நோய்கள் எல்லாமே வந்து குணமாகுது அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதனோட இலைகளில் வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இதோட பட்டை எல்லா வித சர்ம வியாதிகளையும் குணப்படுத்துது. இச்செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய பால் போன்ற திரவம் புண்களில் ஜலம் கோர்க்காமல் அதனால் ஏதாவது கொப்பளமோ இல்லாத மறுபடியும் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக உதவி பண்ணுது. இச்செடியோட வேர் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணத்தோடு இருக்குது. வெர்மிசைடல் ஆக்டிவிட்டி, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிரும், பல்வழியை போக்கிரும், அண்டு நரம்பு தளர்ச்சி, பக்கவாதம், சிறுநீர் கடுப்பு அது மாதிரியான வியாதிகளையும் குணப்படுத்துது. மேலும் கார்னியல் ஒபாசிட்டி, கண் விழித்திரையில் ஒளி புகாமல் இருக்கக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது. நன்றி.